ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க அதே மாதிரி bell பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா வெல்கம் டு டார்கெட் ஒன் IAS ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் அதாவது நம்ம இருந்த நகரங்கள் இருந்த ஊர்கள் வந்து எப்படி ஒரு நகரமாக மாறிச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி இது மாறிச்சு அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில் நம்ம இந்த லெசன் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் இன் ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் பீரியட்ஸ் அதாவது டவுன் நகரம் வந்து எப்படி உருவாச்சு இடைப்பட்ட காலத்துலேயும் முன்னாடி அதாவது எப்படி சொல்கிறது ராஜாக்கள் காலத்துலேயும் அது எப்படி வந்துச்சு அனலைஸ் அ நேச்சர் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷ் பீரியட் ஒரு நகரம் அமை நகரம் எப்படி அமைஞ்சது பிரிட்டிஷ் காலத்தில் லேர்ன் அபவுட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ் சட்சாஸ் கேனோன்மெண்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் போர்ட் சிட்டிஸ் அதாவது இப்போ இருக்கு இல்லையா அந்த தூத்துக்குடி சென்னை விசாகப்பட்டினம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு அவங்க ராணுவம் ராணுவ முகாம் மூலிமா எப்படி அவங்க வந்து ஒரு நகரத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது படிக்கலாம் ட்ரேஸ் த ஆரிஜின் அந்த க்ரோத் ஆஃப் மெட்ராஸ் சென்னை வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் தெவல்யூஷன் ஆஃப் டவுன்ஸ் அதாவது அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஹேஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டவுன்ஸ் ஃப ஃப்ளரிஷ் சின்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் இன் இண்டியா டவுன்ஸ் இன் இண்டியா ஹாஸ் பீன் கிளாஸிஃபைட் இன் டூ ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் மெடிவல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ் அதாவது டவு நான் ஒரு கிராமம் வந்து ஒரு நகரமாக மானது வந்து நிறைய வகையில் மாறிச்சு அப்போ வந்து டவுன்ஸ் வந்து ப்ரீ அதாவது இந்த எப்படி சொல்கிறது வரலாற்றுக்கும் முந்தைய காலம் இருக்குது அதாவது நம்ம இந்த வ இந்த ஹிஸ்ட்ரியே இல்லாத காலம் இருக்கு இல்லையா அப்போ இது எப்படி இருந்துச்சு அப்போ இப்போ இந்த நகரம் வந்து உருவாயிருக்குல்ல இந்த நகரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பழைய காலத்து ஏன்ஷியன் டவுன்ஸும் சொல்கிறாங்க மெடிவல் இடைப்பட்ட காலத்தில் வந்த டவுன்ஸு அண்ட் மாடர்ன் டவுன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக உருவான நகரங்கள் ஓகேவா அடுத்து ஏன்ஷியன்ட் டவுன்ஸு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் டவுன்ஸ் எமர்ஜ் இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளேசஸ் ஆஃப் கிங் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் ஈஸிலி அக்சஸபிள் டு சி அண்ட் ரிவர் ஃபார் ட்ரேடு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் எப்படி உருவாக்கி உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜா வந்து எந்த ஊரில் இருக்காரோ அதுதான் அந்த ஊர் அந்த கிங்டமோட நகரம் அதாவது டவுனாக இருந்துச்சு அது வந்து ஒரு ஆறு பக்கத்துலேயோ இல்லை ஒரு குட்டி சி இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருக்கப்போ அவங்க ராஜாவுக்கு அந்த ட்ரேட் பண்ணுறக்கு வாணிகம் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ அந்த ஊரை வந்து அவங்க தலைநகரமாக வச்சு ஆண்டு வந்தாங்க மோஸ்ட் ஆஃப் தேம் டெவலப்ட் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சென்டென்ஸை கல்ச்சுரல் சென்டர்ஸ் இப்போ வந்து அந்த ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இப்போது சேரர்கள் ஆண்ட பகுதி வந்து இப்போ தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக வச்சு ஆண்டாங்க அப்போ அங்கே ஒரு கோயில் இருக்குது அது வந்து ஒரு கல்ச்சுரல் சென்டராக இப்போ மாறிடுச்சு அது இப்போ எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹரப்பா மொஹன்ஜாதாரவ் வாரணாசி அலகாபாத் அண்ட் மதுரை ஆர் வெல் நோன் ஏன்ஷியன்ட் டவுன்ஸு நம்ம ஊரில் இருக்கிற மதுரை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே ராஜாக்கள் காலத்திலேயே ஒரு பெரிய டவுனாக இருந்துச்சு Medieval towns. During medieval times, most of the towns developed as headquarters of principalities and kingdoms. They functioned either fort city or port city. Important among them are Delhi, Hyderabad, Jaipur, Lucknow, Agra, and Nagpur. அதாவது மெடிவல் டவுன்ஸுங்கிறது இடைப்பட்ட காலத்தில் உருவான நகரங்கள் தான் அது வந்து அந்த ராஜாக்களோட அரண்மனை எங்கே இருக்கோ அதை வச்சு அதை வந்து ஒரு நகரமாக வச்சு ஆண்டு வந்தாங்க மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறாங்க அப்படின்னா வித் அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பாட் அபவுட் நியூ சேஞ்சஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் தே ஃபஸ்ட் டெவலப்ட் சம் கோஸ்டல் டவுன்ஸ் டவுன் டாமன் கோவா அண்ட் பாண்டிச்சேரி இப்போ மாடர்ன் டவுன்ஸ் அப்படிங்கறது பிரிட்டிஷ் காலத்துல யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்தப்போ அவங்க வந்து இந்த கடலோர ஒரு எல்லைகள்னா ஊர்கள் இருக்கும் இல்லையா அதாவது சூரட் டாமன் கோவா பாண்டி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு டவுனா உருவாக்குனாங்க இந்த பிரிட்டிஷ் ஆஃப்டர் கன்சாலிடேட்டட் தயர் பவர் இன் இந்தியா டெவலப்டு த்ரீ மெயின் சிட்டிஸ் இப்போ வந்து இந்தியாக்குள்ளே வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு அளவுக்கு நிறையா பவர் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஒரு மூணு சிட்டிஸை வந்து டெவலப் பண்ணாங்க என்னென்ன அப்படின்னா மும்பை சென்னை அண்ட் கொல்கட்டா இந்த மூணுத்தையும் வந்து ஒரு முக்கியமான தலைநகரமாக அவங்க கொண்டு வந்தாங்க வித் extension of டாமினேஷன் they டெவலப்ட் நியூ டவுன்ஸ் depending ஆன் its லொக்கேஷன் பர்பஸ் அண்ட் அது போகவும் சில முக்கியமான நகரங்களாக வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க ட்ரேட் அதாவது வாணிகம் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு இடத்துல தங்கம் அதிகமாக கிடைக்கிது வெளியே அதிகமாக கிடைக்குது அப்படிங்குறப்போ அந்த ஊரை வந்து ஒரு பெரிய சிட்டியாக கொண்டு வந்தாங்க newly நியூலி towns டவுன்ஸாக நோன் டிஃப்ரெண்ட்லி ஆஸ் ஹில் டவுன்ஸ் இந்த டவுன்ஸை எதை என்னென்ன டவுன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹில் டவுன்ஸ் ஒன்று இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் ஒன்று கோட் டவுன்ஸ் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஸ் ஒன்று கேனோன்மென்ட்ஸ் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எந்த பர்பஸுக்காக அவங்க அந்த டவுனை உருவாக்குறாங்களோ அந் அதை அப்படியே பேரா வச்சுட்டாங்க இப்போது யுனிக்கியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷை இப்போ பிரிட்டிஷ் கொண்டு வந்த நகர அமைப்பு நகரமாக மாறுச்சு இல்லையா அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டீ இண்ட இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது இந்த பிகினிங் ஆஃப் எயிட்டீன் சென்ச்சுரி த பாலிசிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ப்ரூவ் ஹார்ம் டு அர்பனைசேஷன் லேட்டர் த எக்கனாமிக் பாலிசிஸ் பாலோடு பை த பிரிட்டிஷ் லீட் டு ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி அ காலனியல் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் அதாவது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம ஊரில் வந்து ஒரு வகையான ஒரு எக்கனாமி போயிட்டு இருந்தது அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஒரு எக்கனாமி போயிட்டு இருந்தது இப்போ வந்து அவங்க பிரிட்டிஷ் வரப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுருந்த எக்கனாமி ஹேண்டி அதாவது ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் நம்ம வச்சுருந்த ஒரு எக்கனாமி மொத்தமாக அவங்க எடுத்துகிட்டு புதுசாக அவங்க ஒரு டைப் ஆஃப் எக்கனாமி கொண்டு வந்தாங்க அந்த எக்கனாமி பேர் தான் அந்த கொலோனியல் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சட்ட அவங்களுடைய அவங்க ஊரில் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு னாமிக் கொண்டு வந்தாங்க வித் த ஹெல்ப் ஆஃப்

வந்த ஒரு வகையான ஒரு வியாபார யுக்தி இல்லை வியாபார முறைன்னு கூட சொல்லலாம் இப்போ அது என்ன பண்ணுறாங்க இப்போ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸை மொத்தமாக க்ளோஸ் பண்ண இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை இண்டஸ்ட்ரீஸை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம ஊரில் எது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண விடாமல் பண்ணிவிட்டு அவங்க ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும் இதனால் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் இருந்த சில கலை 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 பண்ணுவாங்க கலை இந்த செவிர்ஸ் வைக்கிறது கட்டிடம் கட்டுறது அந்த மாதிரியான கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் லாங் ஃபேம்டு ஃபார் தயர் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கேஸ் கண்டினியூஸ்லி ஷ்ரிங்கிங் த மார்க்கெட்டாக அதாவது இப்போ ஒரு டவுன் இருக்குது இப்போ மதுரை இல்லைன்னா ஏதோ ஒரு ஊர் வச்சுக்கலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸாக இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ் இந்த அந்த மேனுஃபேக்சரிங் மொத்தமாக அழிச்சிட்டு அவங்க ஊர்லேருந்து கொண்டு வ கொண்டு வராங்க ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இதனால என்ன ஆச்சுன்னா ஹோல் மார்க்கெட்டே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்கனாமி கொண்டு வர்றப்போ ஆஸ் எ ரிசல்ட் ஓ ஓல்டு பாப்புலஸ் மேனுஃபேக்சரிங் டவுன் சச்சஸ் டக்கா முர்ஷிதாபாத் சூரத் அண்ட் லக்னோ லாஸ் ஏ ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ஸ் என்டர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் கிராஷ் டவுன் அண்டர் ஸ்டெஃப் காம்படிஷன் ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெக்கா முர்ஷிதாபாத் சூரத் அண்ட் லக்னோலாம் என்னாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி பெருமை தனியாக அதுக்குன்னு ஒரு பெருமையோடு விளங்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த மெத்தடு இவங்க கொண்டு வந்ததுனால என்னாச்சுன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த அவங்க கொண்டு வந்த அந்த பொருள் மேலே வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிஸ் மேட் பை த இண்டேஜினஸ் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வாஸ் டெஸ்ட்ராய்டு பை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவங்க கொண்டு வந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியன்ஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம கொண்டு வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க த ஹை இம்போர்ட் டியூட்டீஸ் அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் ஆன் த இம்போர்ட் ஆஃப் இந்தியன் குட்ஸ் இன் டு பிரிட்டன் அண்ட் யூரோப் லீட் டு த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் தஸ் இந்தியன் பிகேம் த இந்தியா விக்ம் த அக் கல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி இந்தியா வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சரல் பேஸுக்கு தேவையான ஒரு கண்ட்ரியை உருவாக்கிட்டாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து டீ அர்பனைசேஷன் வந்து பண்ணாங்க த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி இன்டு அ கொலோனியல் ஒன் அ மார்க்கெட் ஃபார் த மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார் த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் டூ ஹர் இண்டஸ்ட்ரீஸ் ஹிட் ஹார் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் டவுன்ஸை அதாவது இப்போ வந்து அவங்க இந்தியன் எக்கனாமியை வந்து ஒரு கொலோனியல் எக்கனாமியாக மாற்றினால என்னாச்சு அப்படின்னா நம்ம ரா நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் செய்கிறவங்களாகிட்டாங்க நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ரா மெட்டீரியல் செஞ்சு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை நம்மளை மாத்திட்டாங்க த கிராஜுவல் எரோஷன் ஆஃப் கிங்ஸ் பவர் லீட் டு த பிஸ்னஸ் ஆஃப் டவுன் அசோசியேட்டட் வித் ரூல் அதாவது ராஜாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க வச்சிருந்த நகரம் வந்து அழி அழிஞ்சிருச்சு அவங்க எதை பேஸ் பண்ணி ஒரு நகரம் வச்சுருந்தா இப்போ வந்து அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ட்ரேட் பேஸ் பண்ணி ஒரு ரிவர் பக்கத்துல வந்து ஒரு நகரத்தை அமைச்சிருந்தாங்க இப்போ இந்த ராஜாக்களே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த டவுன் வந்து அழியப்படு அந்த டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அந்த டவுனை ஆக்ரா ஒன்ஸ் அ இம்பெரல் சிட்டி இன் த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் நைன்டீன் சென்சுரி வாஸ் சரவுண்டட் பை எக்ஸ்டென்சிவ் ரொயின்ஸ் ஆல் அரவுண்ட் த நேட்டிவ் ரூலர்ஸ் லாஸ் ஏர் கிங்டம் டு த பிரிட்டிஷ் பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் பாலிசிஸ் ஆஃப் த கலோனியல் பவர் இப்போ ஆக்ரா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு எப்போனா நைன்டீன் சென்ச்சுரியோட முன் நைன்டீன் சென்சுரி முன்னாடியில் அவ்வளோ பெரிய அரசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் வந்ததுனால அது மொத்தமாகவே மூ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அனதர் ஃபேக்டர் விச் காண்ட்ரிபியூட்டட் டு த டிக்ளைன் ஆஃப் த அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் த ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் வாஸ்ஸா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த நெட்ஒர்க் ஆஃப் ரயில் ரோட்ஸ் இன் இந்தியா சின்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ரயில்வேஸ் ரிசல்டட் இன் த டைவர்ஷன் ஆஃப் ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் எவ்ரி ரயில்வே ஸ்டேஷன் பிக்கம் அ பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் அதாவது இவங்க அர்பன் சிட்டிஸை வந்து இந்த ரயில்வே பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஊர் இப்போ வந்து அவங்க மும்பை செ சென்னை கல்கட்டாவே ஒரு முக்கியமான ட்ரேடிங் பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க இல்லையா அப்போ வந்து நடுவில் கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்காக இந்த ரயில்வே கொண்டு வந்தாங்க இப்படி இது கொண்டு வரப்போ என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்டாப்பிங் இருக்கும்ல இப்போ அங்கேருந்து ஸ்டைட்டாக இருக்கும்போது நின்று நின்று வருது அப்போ நின்று வரப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுமே வந்து ஒரு அர்பன் சிட்டிஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க த ரயில்வேஸ் என்னேபிள் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ஸ் டு ரீச் த எவ்ரி நோக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் அப்ரூவ் டு தடி ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் த கண்ட்ரி அதாவது இந்த ரயில்வே சிஸ்டம் பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுனால என்னாச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலம் முடுக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து அவங்களால போக முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க the க்ரோத் ஆஃப் New urban centers நியூ அர்பன் சென்டர்ஸ் வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கலாம் பிரிட்டிஷ் developed நியூ சென்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் லைக் கல்கட்டா மெட்ராஸ் அண்ட் பாம்பே அதாவது புது புது சென்டர்ஸை கொண்டு வந்தாங்க மெட்ராஸ் பாம்பே அண்ட் கல்கட்டா சிட்டிஸ் British லார்ஜ்லி created அண்ட் ஃபார்ட்டிஃபைடு இந்த மூணு ரீஜன்ஸை வந்து அவங்க ரொம்பவுமே பலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்க ஆல் தோஸ் வெர் ஏர்லி ஃபிஷிங் அண்ட் வேவிங் வில்லேஜ் ஆல் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மீன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சின்ன சின்ன கிராமமாக தான் இருந்தது ஹியர் தே பில்ட் தேயர் ஹோம்ஸ் ஷாப்ஸ் அண்ட் சர்ச்சஸ் அஸ் வெல் அஸ் தேர் கமர்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸாக இது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு கடைகள் சர்ச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறக்க ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸு கோர்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஒரு கிராமம் வந்து ஒரு பெரிய டவுனாக மாற்றினாங்க

இந்த லேட் எயிட்டீன்த் சென்ச்சுரி கல்கட்டா பாம்பே அண்ட் மெட்ராஸ் ரோஸ் அண்ட் ப்ராமினன்ஸ் ஆஸ் பிரெசிடென்சி சிட்டிஸ் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எயிட்டீன் சென்ச்சு தொடக்கத்தில் அவங்களுக்கு அந்த பவர் கெடைச்ச எயிட்டீன்த் சென்ச்சுரி லாஸ்ட்டில் வந்து இந்த கல்கட்டா பாம்பே மெட்ராஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய நகரமாக Uh, yelna karama, a new trade of urbanization began in the later half of the 19th century as a result of the opening of swiss canal introduction of steam navigation construction of railways canals harvest growth of factories industries கோல் மைனிங் டீ பிளான்டேஷன் பேங்கிங் ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸை அதாவது நைன்டீன் சென்சுரி கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ சுவிஸ் கனால் ஓப்பன் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ ஸ்டீம் நேவிகேஷன் அதிகமாச்சு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஷிப் இருக்கக்கூடிய இந்த ஹார்பர்ஸு பேங்கிங் அப்புறம் அந்த டீ தலைகள் அந்த உற்பத்தி ஃபேக்ட்ரி நிறைய உருவாக்குனாங்க நிலக்கரியை வந்து தோண்ட ஆரம்பித்தாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு புது வகையான ஒரு ட்ரேடு வந்து இந்தியாவில் வந்துடுச்சு சேஞ்சஸ் இந்த நெட் ஒர்க் ஆஃப் ட்ரேட்வர் ரிஃப்ளெக்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ராஜாக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வந்து ஒரு புது மெத்திராங்க வர்றப்போ ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அர்பன் இஸ் ஒன் தட் ஹாஸ் அ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கேஜ் இன் ஆக்குபேஷன்ஸ் தென் அதர் ஃபுட் ப்ரொடக்ஷன் லிவிங் இன் த ஹை பில்ட் என்வரான்மெண்ட் அர்பன் ஏரியா அப்படின்னா அதிகமான பாப்புலேஷன் இருக்கும் எதுக்காக அங்கே அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னா வேலை வாய்ப்புக்காக அவங்களோட வேலைகள் காசு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே அதிகமான பாப்புலேஷன் இருக்கும் எதுக்காக இருக்காது அப்படிங்கிறப்ப ஃபுட் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சரல் பேஸ்க்காக அந்த அர்பன் ஏரியாஸில் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம சென்னைக்கே போகிறோம் அப்படின்னா வேலைக்காக தான் போகிறோம் அங்கே யாருமே வந்து அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க எல்லோரும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அந்த மாதிரி போகிறது தான் அந்த அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க உருவாக்கின போர்ட்ஸ் சிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் த பிரிட்டிஷ் இன் இந்தியா ஃபார் ட்ரேடிங் மெட்ராஸ் கல்கட்டா அண்ட் பாம்பே பிகேம் த இம்பார்டன்ட் போர்ட்ஸ் தே பிளேடு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ட்ரேட் தி சிட்டி தி சிட்டிஸ் பிகேம் த ப்ராமினென்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் வித் டால் யூரோப்பியன் ஸ்டைல்டு பில்டிங்ஸ் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இஸ் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபோர்ட்டிஃபைட் தேம் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஃபார் தய செட்டில்மெண்ட்டை அதாவது பிரிட்டிஷ் உருவாக்கின மெட்ராஸ் கல்கட்டா அண்ட் பாம்பே இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கடலோர பகுதிகளாகவும் ஒரு முக்கியமான ஹாட் பிளேஸாகவும் மாறிடுச்சு அவங்க தான் வந்து அவங்க வா வியாபாரம் ரொம்ப அதிகமாக பண்ணாங்க என் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈரோப்பியன் ஸ்டைலில் பில்டிங்ஸ் அவங்க ஊரில் எப்படி கட்டிடங்கள் இருந்துச்சோ அந்த மாதிரியான கட்டிடங்களை இங்கே கொண்டு வந்தாங்க இப்போ இங்கிலீஷ் கம்பெனிக்கு என்ன ஆச்சு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் வந்துச்சு இல்லையா பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே வந்ததுனால என்ன ஆச்சு நிறையா ஃபேக்ட்ரிஸ் கட்டி அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குனாங்க ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ் அண்ட் ஃபார்ட் செயின்ட் வில்லியம் இன் கல்கட்டா வேர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கட்டின செயின்ட் ஃபார்ட் ஜா செயின்ட் ஃபார்ட் ஜார்ஜ் மெட்ராஸில் கூடிய அந்த அந்த ஃபோர்ட்டும் கல்கடலில் இருக்கக்கூடிய செயின்ட் வில்லியம் ஃபோட்டோ வந்து அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க கொண்டு வந்த கல்லவணிகள் அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க இதை வச்சு நாளாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னா போர்ட் சிட்டிஸ் அதாவது ஃபிஷிங் ஹார்பர்ஸ் அந்த ஏரியாஸை வச்சு கேனோன்மேன்ஸை இராணுவ முகாம் இல்லையா அவங்க அவங்க அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான காரணமே அவங்க வச்சிருந்த அந்த இராணுவ பவர் தான் அடுத்து ஹில் ஸ்டேஷன்ஸை ஹில் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்க எப்படி நகரம் கொண்டு வந்தாங்க ரயில்வே டவுன்ஸ் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டாப்பிங்ஸில் வந்து அவங்க இப்படி ஒவ்வொரு பா ஸ்டாப்புமே வந்து ஒரு பெரிய டவுனாக மாறிடுச்சு இப்போ போர்ட் சிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அதாவது கேபிட்டல் ஆஃப் ப்ராவின்சஸ் டெவலப்டு அரவுண்ட் த போர்ட்டு அதாவது அவங்க கொண்டு வந்த நகரம் வந்து அந் நகரத்தை சுற்றி அந்த போர்ட்ஸ் இருக்க மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க

அதாவது இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான முக்கியமான பிரிட்டிஷ் இந்த பவரே வந்து இந்த ராணுவம் கேம்ப்ஸ் தான் அவங்க வந்துட்டு நிறைய நிறைய பேர்த்து அதில் வச்சிருந்தாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி உள்ள வந்து இருக்கப்போ அந்த மாதிரியான மக்கள் தங்கி அந்த மிலிட்ரி போர்ஸ் எல்லாம் தங்கியிருக்கு தங்கியிருக்காங்க இப்போ அவங்க ஃபேமிலியோடு அங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு நகரமா மாறிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்க கட்ட ஆரம்பிச்சாங்க தான் ஒரு நகரம் வந்து ஒரு ராணுவ மூலிமா அங்கே ஒரு நகரம் வந்துச்சுன்னா அது வந்து கேனன்மேன் டவுன் சொல்றாங்க எக்ஸாம்பிள் இப்ப இருக்கக்கூடிய இந்த கான்பூர் லாகூர்லாம் அப்படிதான் உருவாச்சு அப்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட் ஒரு இந்த ஹில்ஸ் அர்பன் டெவலப்மெண்ட்டில் வந்து முக்கியமானது வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் தான் ஸ்டேஷன்ஸ் பிரியர் தேர் ஃபவுண்டிங் ஃபியூ அண்ட் ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் வேர் ஆஃப்டன் அதாவது இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய டவுன்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து ஒரு முக்கியமானதாக அவங்க கருதலை இருந்தாலும் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க யாருன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகர் வாஸ் முகல் ரீக்ரியேஷனல் சென்டர் கேதர்நாத் அண்ட் பத்ரிநாத் வேறு ஹிந்து ரிலீஜியஸ் சென்டர்ஸ் அதாவது முகலோட ரீ முகலோட ஒரு முகலாயர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இருந்த ஒரு இடம் வந்து கேதர்நாத் அந்த மாதிரி இந்த ஸ்ரீநகர் அப்போ இந்து ரிலீஜியன் சென்டர்ஸாக வந்துட்டு இந்த கேதர்நாத் பத்ரிநாத்லாம் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறப்போ ஒரு இதெல்லாமே வந்து ஒரு கூல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ரிலீஜியன்ஸ் இல்லையா அப்போது இந்த பிரிட்டிஷ் கம்மிங் ஃபார் கூல் டெ கம்மிங் ஃப்ரம் த கூல் டெம்பரேச்சர் கிளைமேட் ஃபவுண்ட் த இந்தியன் சம்மர் சீசன் இஸ் இன்ஹாஸ்பிட்டலபிள் அதாவது அவங்கெல்லாம் அதாவது பிரிட்டிஷ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கோ கூல்டு கிளைமேட்டில் இருந்துட்டு வந்தவங்க அங்கேருந்து வந்து நம்ம இந்தியனோட சம்மர் சீசனில் அவங்களால இருக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான கோல்டு ரீஜன்ஸுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க ஸோ த கூல் கிளைமேட் ஆஃப் இந்தியா ஹில்ஸ் வர் சீன் அண்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் அட்வேஜ் ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியாவோட சில பகுதிகள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு இட் த யூரோப்பியன்ஸ் ஃப்ரம் ஹாட் வெதர் அண்ட் எப்பிடமிக்ஸ் இதனால் என்னென்னாங்கன்னா நம்ம ஊரோட வெயில் கிளைமேட் அப்போலாம் அவங்க வந்து ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு போயிடுவாங்க ஸோ தே பில்ட் அப் த ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல்ஸ் இன் கூல் ஏரியாஸ் லைக் டார்ஜிலிங் வாஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கல்கட்டா தேர்டோன் வாஸ் அ ஆல்டர்நேட்டிவ் ஆஃப் டெல்லி அண்ட் ஹை ஸ்டேஷன்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் பிகம் ஸ்ட்ராடஜிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் பில்டிங் ட்ரூப்ஸ் Gardening foreigners and launching campaigns. Hill stations, hill stations were developed both in North and South India. Example: Shimla, Darjeeling, otakamun and Kodekanal. Shimla was founded during the Gurkha War, and Darjeeling was wrested from the rulers of this, uh, Sikkim. These hill stations were also developed as torrens The introduction of railways made hill stations more accessible. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் போய் ஹில் ஸ்டேஷன்ல இருக்காங்களா இதனால் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து அங்கே தான் வந்து அவங்க ஒரு புது கேபிட்டலை உருவாக்கி அவங்க ஆல்டர்னேட்டிவ் பிளேஸுக்கு உருவாக்கிட்டு அங்கே வந்து அவங்களோட இராணுவ படைகளை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து வரவங்க கெஸ்ட் எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு புதுசு புதுசாக விஷயங்களெல்லாம் கொண்டு வரக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் கொண்டு வந்தாங்க என்ன மாதிரியான ஊரில் பார்த்தா ஷிம்லா டார்ஜிலிங் ஒட்டக்கம் முன் கொடைக்கான ஊட்டி அண்டு கொடைக்கானல் ஷிம்லா இதெல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நார்த் இண்டியா சவுத் இண்டியா ரெண்டுலேயுமே வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இப்போ ஷிம்லா அப்படிங்கிறது குர்கா வரப்போ அவங்கக்கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் டார்ஜிலிங் அப்படிங்கிற சிக்கிம் ரூலர்ஸ் கிட்டே இருந்துட்டு இவங்க வாங்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட இராணுவத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மில்ட்ரி ஃபோர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரயில்வே டவுன்ஸ் ரயில்வே டவுன்ஸ்வர் ஆல்சோ அடைப் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் வர் எஸ்டாப்ஷின் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆஃப்டர் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் பை த பிரிட்டிஷ் ரயில்வே டவுன்ஸ் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீக்கு அப்புறம் தான் உருவாக ஆரம்பிச்சிது ஏன் அப்படிங்கிறப்போ இந்த பிரிட்டிஷ் வந்து எப்போ இந்த ரயில்வே சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்து இந்த ரயில்வே டவுன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சுது பை தி நேச்சர் ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் த டவுன்ஸ் வெர் லோக்க லொக்கேட்டட் ஆன் த பிளைன்ஸ் இப்போ இந்த ட்ரெயின்ஸ் வந்துட்டு நே அதை பிளெயின்ஸ்லாம் போகும் அதனால் வந்து இதனால் உருவாக்கப்பட்ட டவுன்ஸ் எல்லாமே வந்து பிளெயின் ஏரியாஸில் தான் இருக்கும் ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்காது கிரியேஷன் ஆஃப் முன்சிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் இவங்க வந்து ஒரு முனிசிபாலிட்டி அதுக்கப்புறம் ஒரு கார்பரேஷன் ஒரு நகர அமைப்பு ஒரு நகராட்சியை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இந்த பிரிட்டிஷ் இந்தியா மேபி ட்ரேஸ்ட் இன் த்ரீ டிஸ்டிங்க் ஃபேஸஸாக இவங்க எப்படி இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க first ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் எயிட்டீன் எயிட்டி டூ இந்த பீரியடுக்குள்ளே வந்து தான் phase ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா municipal government in India has been in existence since

The Character Act of seventeen ninety three established a municipal administration in the three presidency towns. According to the provinces of the Act of eighteen fifteen, municipalities were formed in northwestern fortier provinces Udai and Bombay. Lord Mayo's famous resolution of eighteen seventy intended to offer opportunities for the development of self-government. Narena okay. Act Act. சேரக்டர் ஆக்ட் ஆஃப் செவன்டீன் நைன்டி த்ரீ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த முக்கியமான பாம்பே கல்கட்டா அண்ட் மெட்ராஸில் வந்து ஒரு நகராட்சியை கொண்டு வரதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வாங்க கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அந்தந்த ப்ராவின்சஸ் படி முனிசிபாலிட்டிஸ் படி அவங்க அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டீரியர் ப்ராவின்சஸ் அவங்க ஊரில் இருந்த மாதிரி உதாய் அண்ட் பாம்பே எல்லாத்தையுமே வந்து ஒரு முன்சிபாலிட்டியை உருவாக்கிட்டு லார்ட் மயோஸ் அவங்களோட ரீசொல்யூஷன் எயிட்டீன் செவன்ட்டி படி ஒவ்வொரு ஊருமே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா செல்ஃப் கவர்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க எது எது மூலிமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேயர்ஸ் ஃபேமஸ் ரீசொல்யூஷன் அந்த ஆக்ட் மூலிமா வந்து இந்த மாதிரி செல்ஃப் கவர்மெண்ட் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா அது வந்து எயிட்டீன் எயிட்டி டூ டூ நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது அதை வந்து ரிப்பன்ஸ்

ஆக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் இவர் கொண்டு வந்து இந்த ரீசொல்யூஷன் ஆக்ட்னால ஒவ்வொரு இந்த ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா மும்பை மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா இருக்குல்ல தனித்தனியாக வந்து ஒரு ஒரு முன்சிபாலிட்டிஸோட செல்ஃப் கவர்மெண்ட்டாக ஒர்க் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அடுத்து தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டி இன்ட்ரடியூஸ் டயார்டி இன் த ப்ராவின்சஸ் the government of india act of 1935 introduced provincial autonomy with the attainment of independence in 1947 india had the unique opportunity of making and moulding local government to meet the needs for the free nation நம்மளுடைய த தேர்டு தேர்ட் ஃபேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் படி ஒரு பெரிய பெரிய மாகாணங்கள்னு சொல்லலாம் ப்ராவின்ஸ் அப்படின்னா மாகாணங்கள்னு அர்த்தம் தனித்தனி ஒரு பெரிய பெரிய நகரங்களாக கூட அது கூட ஒரு நிறைய பிளே ஏரியா ரீஜன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தனித்தனி நகரம் ஒரு ஸ்டேட் மாதிரி கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டு இதனால் வந்து என்னாச்சு அப்படிங்கிறப்போ இந்தியாவோட யூனிக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் அண்ட் மோல்டிங் லோக்கல் கவர்மெண்ட் இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக போச்சு இப்போது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்களே அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியானால அதை ஈஸியாக ஒரு ஸ்டேட்டை ஸ்டேட்டாக உருவாக்கி அதுக்கு ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டை உருவாக்கி ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு இந்த தேர்ட் ஃபேஸ்னால அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிரிடென்சி டவுன்ஸ் இந்த முக்கியமான நகரங்கள் இருக்கு இல்லையா அதாவது மெட்ராஸ் கொல்கட்டா அண்ட் பாம்பே இதை வந்துட்டு அவங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம்

ஆஃப்டர் வேரியஸ் ட்ரையல்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் எவார்டு ஃபார் த்ரீ பிரசென்ட் டவுன்ஸ் விச் ஹேத் த எசன்ஷியல் ஃபீச்சர்ஸ் லைக் லார்ஜ் கோஆபரேஷன் வித் எலெக்டெட் மெம்பர்ஸ் அ ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் எக்ஸிகூட்டிவ் அதாரிட்டி வித் அடிகுவேட் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் செக்கிங் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டாச்சுவேட்ரி ப்ரான்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் த பர்ஃபாமென்ஸ் ஆஃப் எசென்ஷியல் டியூட்டிஸ் சஜஸ் சானிடேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ எக்ஸெட்ரா அதாவது நிறைய இந்த த்ரீ ஃபேஸ் போக நிறைய ஃபேஸ் நிறைய விதமான ஐடியாஸ் மூலயமா சிலதெல்லாம் தோத்தும் போச்சு இருந்தாலும் அவங்க ஒரு இந்த மூணு ஏரியாவை வந்துட்டு ஒரு முக்கியமான தலைநகரமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜு கொண்டு ஜட் ஜுடிஷியர் பார்ட் கொண்டு வந்துட்டாங்க இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டுக்காக வந்து அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியை போட்டு ரெவென்யூ எப்படி கலெக்ட் பண்ணணும் அதாவது அது வந்து செக் அந்த அக்கௌண்ட்டில் எப்படி செக் பண்ணுறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சானிடேஷன் வாட்டர் சப்ளை அது எல்லாத்தையுமே கொண்டு வர அதுக்குன்னு சில அத்தாரிட்டிஸ் எல்லாத்தையும் நியமித்து எப்படியோ இந்த மூணு ரீஜன்ஸை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராவின்ஸ்னா அங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆரிஜின் கொண்டு வந்தாங்களே நம்ம பார்க்க போறது வந்து இந்த மெட்ராஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் பிகினிங் ஆஃப் சிட்டி பிகினிங் ஆஃப் ஆஃப் சிட்டி மெட்ராஸ் கோஸ் பேக் டு தர்லியஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கமர்ஷியல் என்டர்பிரைஸ் இன் இந்தியா தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சிக்ஸ் ஹண்ட்ரட் 12 years later, a factory was set up on Surat on the வெஸ்ட் coast. Subsequently, the சர்ச் ஆஃப் textiles போட் இன் பிரிட்டிஷ் merchants to have போர்ட் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் அதாவது இப்போ வந்து மெட்ராஸை வந்து ஒரு சிட்டியாக அதுக்கெல்லாம் சிட்டியாக கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு அது ஒரு கமர்ஷியல் என்டர்பிரைஸாக தான் இருந்துச்சு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல நம்ம ஊருக்குள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் டுவெல் இயர்ஸ் லேட்டில் வந்து அவங்க வந்துட்டு சூரட்டில் வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜியனில் சூரட் இருக்கு இல்லையா அதனால் அங்கே ஒரு போட்டை உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டு வேணும் அவங்களோட டெக்ஸ்டைல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இந்த மெட்ராஸுக்கு வந்து அவங்க வராங்க ப்ரெசென்ட்லி ஃபார்ட் செயின் ஜார்ஜ் அ பவர் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் அக்ராஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர்

ரொம்ப காற்று காத்து வீசுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை பட் தென் மசூலி பட்டினம் வாஸ் த்ரோன்ஸ் ஆஃப் அதாவது எந்த ஒரு மான்சூன் மின்ஸ்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதுனாலும் அங்க வந்து பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி அசூரன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கிலீஷ் ட்ரேட் டிட் நாட் ட்ரேவ் அட் திஸ் பிளேஸ் நம்ம என்ன ஃபேவரபிளாக இருந்தாலும் இங்கே வந்து நம்மளால் வியாபாரம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க தென் இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் லுக் இதனால என்ன ஆச்சுன்னா இந்த வியாபாரிகள் இருக்காங்களே இவங்க வந்து வேற ஒரு இடத்த பார்க்கலாம் இந்த மசூலிப்பட்டினம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க தென் த இங்கிலீஷ் ஸ்டேட்டஸ் லுக்குடு ஃபார் நியூஸ் சைட் புது இடத்துக்கு போகிறாங்க ஃபேன்சஸ் டே அப்படிங்கிறவரு இதுக்கு மெம்பர் ஆஃப் த மசூலிப்பட்டினம் கவுன்சில் அந்த சீஃப் ஆஃப் த ஆர்மகன் ஃபேக்டரி இந்த ஃபேக்ட்ரிக்கும் அந்த மசூலிப்பட்டினம் கவுன்சில் ஃபேக்ட்ரி கட்டலான்ட்டு இருந்தாங்க இந்த கவுன்சில் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தது யார் அப்படின்னா இந்த ஃபேன்சஸ் டே அப்படிங்கறது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம இந்த சைட் வேண்டாம் வேற ஒரு சைட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நை சிக்ஸ்டீன் தேர்ட்டி செவன்ல ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போய் தொழாகிட்டு அட் லாஸ்ட் ஹி வாஸ் கிவன் த ஆஃபர் டு சூஸ் மதராசப்பட்டினம் இப்போ என்ன பண்ற அப்படின்னா இந்த மசூலிப்பட்டினத்திலிருந்து விட்டு வந்து எல்லா பக்கம் தேர்ந்ததில்லை இப்போ இந்த மசு மதராசப்பட்டினம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபிரான்சிஸ் டெய் இன்ஸ்பெக்டர் த பிளேஸ் அண்ட் ஃபவுண்ட் இட் ஃபேவரபிள் டு செட் அப் ஃபேக்ட்ரி அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த மதராசப்பட்டினம் வந்து இந்த இடம் எப்படி இருக்குது இங்கே வந்து நம்ம ஃபேக்ட்ரி வச்சோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா நம்ம ட்ரேட் நல்லா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு த அஃபிஷியல் கிராண்ட் ஃபாதர் லேண்ட் வாஸ் கிவன் பை தர்மலா வெங்கடபதி நாயக் த டெபுட்டி

கூனம் ரிவர் அண்ட் த எக்மோர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்துட்டு இவங்க வந்து பிளேஸ் கொடுக்குறாரு இவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி கட்டுறக்கு இன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் த டீட் வாஸ் சைன்டு பை தேர்ட்டி நைன் அதாவது தேர்ட்டி செவன்லேருந்து தேடுறாரு தேர்ட்டி நைனில் தான் வந்துட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அந்த ராஜாக்கும் வந்துட்டு அந்த டீட் வந்து சைன் பண்ணுறாங்க பத்திரம் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கலாம் பை திஸ் ஃப்ரான்சிஸ் டே அண்ட் ஆண்ட்ரூ கோகன் ஆண்ட்ரூ கோகன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா த சீஃப் ஆஃப் த மசூலி பட்டினா ஃபேக்ட்ரி அங்கே வந்துச்சுலேயே ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியோட ரொம்ப சீஃப் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆண்ட்ரூ கோகன் வாஸ் கிராண்டட் பர்மிஷன் டு எஸ்டாப்ஷ் அவரும் வந்து ஃபேக்ட்ரியை வந்து நம்ம அங்கே வேண்டாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் த்ரீல இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க திஸ் ஃபைவ் செட்டில்மெண்ட் கேம் டு நோன் ஆஸ் அ ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் செட்டில்மெண்ட் இந்த முக்கியமான முடிவுக்கெலாம் எடுத்து இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் வந்து ஃபார்ட் சைன் ஜார் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இட் இஸ் அதர்வைஸ் எஃபெக்ட் டு வேர்ஸ் அ ஒயிட் டவுன் இல்லைனா அவங்க வந்து அந்த ஊரை வந்து ஒயிட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் வந்து அவங்க அந்த ஏரியாவை வந்து பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க க கரெக்டிவ்ல இப்போ அந்த பிளாக் பிளாக் டவுன் ஒயிட் டவுன் ரெண்டு சேர்த்து வந்து அதை வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சுட்டாங்க இப்போ மதராசப்பட்டினம் தர்மலா வெங்கடபதி கே த இங்கிலீஷ் த கிராண்ட் ஆஃப் மதராசப்பட்டினம் ஹி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் வெங்கடபதி ராயலு அந்த ராஜா ஆஃப் சந்திரகிரி இப்போ வந்து மதராசப்பட்டினம் உருவாக தர்மலா வெங்கடபதி அவர் யார் அப்படின்னா சீஃப் தான் அந்த ராஜாவோட சீஃபாக இருக்காரு ஆனால் அது வந்து மொத்த கண்ட்ரோலில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சந்திரகிரி ராஜா அதாவது வெங்கடபதி ராயலு அப்படிங்கிறவங்களோட ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது சந்திரகிரியோட கண்ட்ரோல் சந்திரகிரியோட ராஜா யாருன்னா வெங்கடபதி ராயலு ஆனால் அதோட சீஃப்பா இருக்கவர் யாரு அப்படின்னா தர்மலாய வெங்கடபதி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா வெங்கடபதி வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து ஸ்ரீரங்கராயப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவரு ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து சேனா அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து இந்த ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாங்க மேக்கிங் ஆஃப் சென்னை சென்னை வந்து எப்படி உருவாச்சு சென்னை வாஸ் ஒன்ஸ் எ க்ரூப் ஆஃப் வில்லேஜஸ் செட் அட்மிஸ்ட் பவுன்ட் அண்டில் டூ இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி மேட்சன்ஸ் விசிட்ட அதாவது சென்னை வந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் சேர்ந்த ஒரு ஊராக தான் இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக வந்து இந்த ரைஸ் விவசாயம் இருக்கெல்லாம் அதான் நடந்துட்டு இருந்துச்சு எப்போனா ரெண்டு இங்கிலீஷ்காரர்கள் அங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா மகாலின் சந்திரகிரி பேலஸ் பஸ் சார் ஃப்ரான்சஸ் டே ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கிராண்டட் லேண்ட் இன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் இன் ஆர்டர் டு செட்டப் ஃபேக்ட்ரி விஸ் லேட்டர் டு பி நோன் அஸ் மெட்ராஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபிரான்சஸ் டே அவங்கெல்லாம் வந்து ஒரு அங்கே வந்து நை சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்கி ஒரு செட்டில்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு திஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் சைன்ட் ஜார்ஜ் டே அதாவது செயின்ட் ஜா ஜார்ஜ் டேயில் வந்து தான் வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டிலே ஒரு வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க அதனால வந்துட்டு நேம்டு ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் டே அப்படின்னு சொல்லி அண்டு காகன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க திஸ் வாஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரின்சிபல் செட்டில்மெண்ட் அன்டில் செவன்டீன் செவன்ட்டி ஃபோர் த மெட்ராஸ் பிரெசிடென்சி வாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்டிவிஷன் which was referred to as the Madras province. The Madras presidency during the British regime covered vast exopas of the southern part of India that encompasses a modern-day Tamil Nadu, the Lakshadweep Island, northern Kerala, Raya Seema, coastal Andhra, districts of Karnataka and various districts of southern Odisha. இந்த மெட்ராஸ் பிரசிடன்ஸி இருக்குல்ல அது கூட எந்தெந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா லட்சத்தீப் ஐலாண்டு கேரளா அதாவது நார்தன் கேரளா அண்ட் கோஸ்டல் ஆந்திரா சம் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கர்நாடகா இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சென்னையை வந்து அதாவது மெட்ராஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக கொண்டு வந்துட்டாங்க After independence in 1947 the Madras Presidency became the state of Madras and other regions that were a part of erstwhile presidency were constituted as in separate states of Andhra Pradesh Kerala and Mysore under the states uh, reorganization act of 1956 later on in 1969 the state of Madras was re of as Tamil Nadu ஆன் செவன்டீன் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மெட்ராஸ் வாஸ் அஃபிஷியலி நேம்டாஸ் சென்னை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எதாவது கேரளா கரண்ட்டே கழுத்தி சேர்த்து தானே அவங்க ஒரு ப்ராவின்ஸாக வச்சிருந்தாங்க ரீ ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட் படி தனித்தனியாக கொண்டு வந்துட்டாங்க ஆந்திரப்பிரதேஷ் கேரளா மைசூர் அப் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துக்குலாம் தனியாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த பேரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வந்து ஆன் செவன்டீன் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அது அதை மட்டும் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் பாம்பே பாம்பே அதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாம்பே வாஸ் இனிஷியலி செவன் ஐலேண்ட்ஸ் பாம்பே அப்படிங்கறது ஒரு செவன் ஐலேண்ட்ஸ் எடுத்தது தான் ஒரு பாம்பே வந்தது இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்டுகீஸோட கண்ட்ரோல் இருந்துச்சு இப்போ இந்த போர்ட்டுகீஸ் கண்ட்ரி ராஜா இருக்கா இல்லையா அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சார்ல செகண்ட் அந்த ராஜாவுக்கு வந்து அவங்க பொண்ணு ஃபார்ம அவங்க சிஸ்டரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாம்பே வந்து ஒரு டவுரி வரதட்சணையை கொடுத்துட்றாரு கிங் லீஸ் இங் இப்போ இவ இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படிங்கிறப்போ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லீஸுக்கு வந்து இந்த பாம்பேயே கொடுத்துறாரு

டி இன்ஸ் சிக்ஸ்டீன் நைன்டி எயிட் இஸ் செக்யூர்ட் ஜாமின்டரி ரைஸ் ஓவர் சுட்டானிட்டி குல் கல்கட்டா அண்ட் கோபிதபூர் அதாவது இந்த ஜமீன்தாருக்கெல்லாம் ஒரு வந்துட்டு ஒரு பவர் ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து யார் வாங்கிட்டாங்க அப்படின்னா கல்கட்டா அந்த ஜமீன்தார் சொல்ல பவர் எல்லாத்தையுமே வந்து அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிருச்சு அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஃபார்ட் வில்லியம் அண்ட் கல்கட்டா நம்ம ஊர் சென்னையில் வந்துட்டு எப்படி ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஃபார்ட் வில்லியம்மை வந்து அங்கே கொண்டு வந்தாங்க கல்கட்டா பிக்கசிடென்சி வித் அ கவர்னர் இந்த கவுன்சில் ஆஃப் மேனேஜ் அஃபேர்ஸ் இப்போ கல்கட்டாவில் வந்துட்டு ஒரு கவர்னரை கொண்டு வந்து வித் அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க இல்லையா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறக்கு சானிடேஷனுக்கு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறக்கு அதுக்கான சில முக்கியமான அதிகாரிகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு கல்கட்டா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனாக வந்து இருந்துச்சு கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the british empire gradually consolidated and established an elaborate spatial structure of administration with the imperial capital ப்ராவின்ஷியல் கேபிட்டல் அண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் கோார்ட்டர்ஸ் இதை மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய ந நகரத்தை அமைச்சு அதில் வந்து தனித்தனி ஹெட் டிஸ்ட்ரிக் வைஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்தி உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவாக்கிட்டாங்க த நியூ ரூலர்ஸ் பாட் நியூ ஆஃபீஷர்ஸ் நியூ இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் டூ திஸ் டவுன்ஸ் வித் அ கச்சேரி கேன்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஜ ஜெயில் ட்ரெஷரி பப்ளிக் கார்டன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கூல் டிஸ்பென்சரி அபோவ் ஆல் ஆல் முன்சிபாலிட்டி கமிட்டி அதாவது ஒவ்வொரு அதாவது அந்தந்த ஆஃபீஸஸ் மாறுறாங்க மாறுறாங்க இல்லையா மாறப்ப என்னாச்சு அப்படின்னா ஸ்கூல்ஸ் போலீஸ் ஸ்டேஷனு இராணுவ முகாம்கள் அதுக்கப்புறம் பப்ளிக் கார்டன் போஸ்ட் தபால் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க தஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எமர்ஜ் அஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஆஃப் த கண்ட்ரி இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த டைமில் தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா மெட்ராஸ் அண்ட் பாம்பே அண்ட் கல்கட்டா இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய தலைநகரங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது ஃபார் எக்ஸாம்பிள் பை த பிகினிங் ஆஃப் டுவெண்ட்டி சென்ச்சுரி கல்கட்டா பாம்பே அண்ட் மெட்ராஸ் அட் பிக்கம் த லீடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமர்ஷியல் இண்டிசியர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ அங்கே ஆல்ரெடி அவங்களாம் கம்பெனி உருவாக்கி வச்சுட்டு போகிறப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எல்லோரும் வேலைவாய்ப்புக்காக அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகுனா அங்கே வந்து அந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிடுச்சு

அது வந்து ஒரு மிகப்பெரிய ஊராகவும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊராகவும் மாறிச்சு ரீகேப் எவல்யூஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஹேஸ் அக்கார்டி இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அர்பன் அந்த நகர அமைப்பு வந்து எந்தெந்த வகையில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அது மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இன்னும் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் டவுன்ஸ் எமர்ஜ் அரவுண்ட் கிங்ஸ் பிளே பிளே பேலசஸ் ட்யூரிங் மெடிவல் டைம்ஸில் வந்துட்டு ஃபார்ட் சிட்டி ஆர் போர்ட் சிட்டி அதாவது ஏன்ஷன் டைமில் வந்து ராஜா எங்கே இருந்தாரோ அந்த இடம் வந்துட்டு டவுன் ஆகும் அடுத்து மெடிவல் பீரியடில் வந்துட்டு இந்த கடலோர பகுதிகள்லாம் வந்துட்டு ஒரு சிட்டியாக உருவாச்சு பிரிட்டிஷோ அடுத்து பார்த்திங்கன்னா டாமி பிரிட்டிஷோட டாமினேஷன் அதிகமாக வரப்போ புது புது டவுன் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க அந்த லேட் ஆஃப் எயிட்டீன் சென்சுரியில் வந்துட்டு கல்கட்டா பாம்பே மெட்ராஸ்லாம் வந்து மிகப்பெரிய நகரங்களாக மாறிச்சு சென்னை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குரூப் ஆஃப் வில்லேஜ் தான் சார் ஃப்ரான்சிஸ் டே வந்து அங்கே இங்கிலீஷ் கம்பெனிக்காக லேண்டை வாங்கி அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணக்கப்புறம் தான் அது சென்னை அப்படின்னு சொல்லி மாறிச்சு ஆன் செவன்டீன் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மெட்ராஸ் ஆஃபிஷியலி அண்ட் ஜூலை இது ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கு செவன்டீன் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் வந்து மெட்ராஸ் வந்து அஃபிஷியலாக வந்து சென்னை அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினாங்க கேன்டோன்மெண்ட் அப்படிங்கிறது ராணுவ முகம் நம்ம பார்த்தோம் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் நகரமாக மாற்றுறது சென்னை எப்படி ஒரு சின்ன சின்ன கிராமமாக இருந்து சென்னையை மாத்தினாங்க அந்த மாதிரி முன்சிபாலிட்டி அப்படிங்கிறது நகராட்சி அந்த சின்ன லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு டேராருக்கு அப்படிங்கிறது ரெட்டை ஆட்சி ரெண்டு ஆட்சி இருக்கும் ரீஜென்ரேஷட் அப்படிங்கிறது பெயர் மாற்ற வேறு பேர் இப்போ மெட்ராஸும் சென்னை மாற்றினாங்களோ அந்த மாதிரி ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம் நம்ம அங்கே அதாவது அந்த பிர்சனல்ஸோட ட்ரெஷரி அவங்க கொண்டு வந்தாங்களே ஆஃபீஸஸ் மாற மாற தனித்தனியாக ஒரு ட்ரெஷரி கொண்டு வந்தாங்க அதுதான் இந்த கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்